நாள் ஒன்றுக்கு 400 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதால் பற்றாக்குறை இல்லை. தமிழக மருத்துவ பணிகள் மேலாண் இயக்குனர் உமாநாத் தகவல். மருத்துவ தேவைகளுக்கு ஆக்சிஜன் தயாரித்து வழங்க அனுமதிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் கடிதம். தனியார் கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு அனுமதி. சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அறிவிப்பு. விரைவு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படுவதால் வட மாநிலத்தவர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னையில் இரவு 10 மணிக்கு மேல் மின்சார ரயில் சேவை ரத்து. 672 ஆக இருந்த சென்னை புறநகர் ரயில் சேவை 434 ஆக குறைப்பு. தூத்துக்குடி துறைமுகத்தில் 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். பிரேசில் நாட்டிலிருந்து வந்த சரக்கு பட்டகத்தை கைப்பற்றி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. நாள் ஒன்றுக்கு 400 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதால் பற்றாக்குறை இல்லை என்று தமிழக மருத்துவ பணிகள் மேலாண் இயக்குநர் உமாநாத் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ள சூழலில் மத்திய அரசின் உத்தரவின் பேரில் சென்னையிலிருந்து 45 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்திலேயே ஆக்சிஜனுக்கு தேவை இருக்கும்போது மற்ற மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் அனுப்பப்படுவது ஏன் எனவும் மத்திய அரசின் இந்த செயலுக்கு தமிழக அரசு அதிருப்தி தெரிவித்ததாகவும் தகவல் வெளியானது. இதுகுறித்து தமிழக மருத்துவ பணிகள் மேலாண் இயக்குநர் உமாநாத் ஐஏஎஸ் கூறுகையில், ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆலைதான் சென்னையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குவதாகவும் நாள் ஒன்றுக்கு 400 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதால் பற்றாக்குறை இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நாளொன்றுக்கு 1000 டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடியும் எனவும் நாட்டில் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளதால் தங்களுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி வழங்க வேண்டும் எனவும் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதலமைச்சருக்கு ஸ்டெர்லைட் நிர்வாகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தூத்துக்குடி ஆலையில் 2 ஆக்சிஜன் பிளான்ட் இருப்பதாகவும் அவற்றின் மூலம் 1000 டன் ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் ஆலையை திறப்பது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஆக்சிஜன் உற்பத்தி குறித்த மனு ஒன்றை ஏற்கனவே தாக்கல் செய்திருப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. தனியார் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் 12,000 கொரோனா படுக்கைகள் மட்டுமே உள்ள நிலையில் தனியார் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தனியார் கோவிட் கேர் சென்டர்ஸ் போன தடவை வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டி அங்கங்கே ஆரம்பித்தாங்க. அது ரிலீஜியஸ் அசோசியேஷன்ஸாக இருக்கலாம், அல்லது லிங்குஸ்டிக் அசோசியேஷனாக இருக்கலாம், அல்லது ரீஜனல் அசோசியேஷன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு மக்களுக்கும் இப்போ உதாரணத்துக்கு ராஜஸ்தானி அசோசியேஷன், சிந்தி அசோசியேஷன், பஞ்சாப் அசோசியேஷன், பெங்காலி அசோசியேஷன் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அசோசியேஷனுடைய ஒரு முக்கியமான நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவை ஏற்படையில் அவங்க வந்து நேராக வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு மைண்டு எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அவங்க என்ன இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸு ப்ளஸ் ஹோட்டல்ஸ், தனியார் ஹோட்டல்ஸு, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸோட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட டைஅப் பண்ணி கோவிட் கேர் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நாங்கள் பிளாங்கெட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. யார் வேணாலும் நம்மக்கிட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு பேசிக் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதே பண்ணலாம். வெளி மாநிலங்களுக்கு விரைவு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும் என்பதால் வட மாநில தொழிலாளர்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வாரத்திற்கு 17 ரயில்கள் பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இயக்கப்படுகின்றன. அதேபோல் தெற்கு ரயில்வேயின் கீழ் உள்ள 11 ரயில் நிலையங்களில் இருந்து 45 ரயில்கள் வட மாநிலங்களுக்கு செல்கின்றன. இந்நிலையில் காத்திருப்பு பட்டியலில் அதிகம் பேர் இருந்தால் கூடுதல் பெட்டிகளை இணைக்கவும் சிறப்பு ரயில்கள்
நிலை அறிவிக்கவும் தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. எனவே வட மாநில தொழிலாளர்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இரவு நேர ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சென்னை புறநகர மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கோட்டத்திற்கு உள்பட்டு சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் மொத்தம் 672 ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் 672 இருந்த சென்னை புறநகர ரயில் சேவை 434 குறைக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை எந்த புறநகர் ரயில் சேவையும் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வழக்கமாக இரவு 12 மணி வரையில் ரயில் சேவை இருக்கும் சூழ்நிலையில் தற்போது ஊரடங்கு காரணமாக ரயில் சேவை இரவு 10 மணியுடன் நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் அதிகாலை 3 மணிக்கு ரயில் சேவை தொடங்கும் சூழ்நிலையில் தற்போது அந்த நேரம் அதிகாலை 4 மணிக்கு மேல்தான் ரயில் சேவை தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலின் காரணமாக தனியார் மருத்துவமனைகள் 50% படுக்கைகளை கொரோனா சிகிச்சைக்கு ஒதுக்க வேண்டுமென தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாளுக்கு நாள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கூடுதல் படுக்கைகளை ஏற்படுத்த பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தனியார் மருத்துவமனைகள் தங்களது மொத்த படுக்கைகளின் எண்ணிக்கையில் 50% படுக்கைகளை கொரோனா நோயாளிகளுக்கு ஒதுக்க தமிழ்நாடு அரசு செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பித்தது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 10,986 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் 1,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் புலனாய்வு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வழியாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தூத்துக்குடி வரும் சரக்கு பெட்டகங்களை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். அப்போது பிரேசில் நாட்டிலிருந்து தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு மரக்கட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. மரக்கட்டைகளுக்கு இடையே கருப்பு நிறத்தில் சிறிய மூட்டைகளாக மொத்தம் 28 மூட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அதில் கொகைன் உள்ளிட்ட சுமார் 400 கிலோ எடை கொண்ட போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றின் சர்வதேச மதிப்பு 1,500 கோடி ரூபாய் என தெரியவந்துள்ளது. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 59 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 4,506 ஒரு சவரன் ஆபரண தங்கம் 472 ரூபாய்க்கும் உயர்ந்து 1 சவரன் 36,048 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக நகரில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்போது பெய்துள்ள மழை வெப்பத்தின் தாக்கத்தை சற்று குறைத்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தாமரையா சொல்றதே அது வெக்கமா இருக்கு எனக்கு. செங்காந்தன் மலர் கடலூர் மாவட்டத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் தற்போது நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன.
இதனால் உணவு கிடைக்காமலும் குடிநீர் கிடைக்காமலும் விஷப்பாம்புகள் குடியிருப்புகளுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் குடியிருப்புகளுக்குள் புகுந்த 50 அதிகமான பாம்புகளை உயிரின ஆர்வலர் செல்லா மீட்டு வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டார். குடிநீர் இல்லாமல் வீடுகளுக்குள் வந்து மயங்கிய நிலையில் உள்ள பாம்புகளுக்கு பாட்டிலில் தண்ணீர் கொடுத்ததால் அதை அழகாக குடிக்கின்றன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் கேத்ரின் நீர்வீழ்ச்சி, அரவேணு, அளக்கரை, மஞ்சூர், குந்தா போன்ற பகுதிகளில் அண்மை காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் இரவு நேரத்தில் ஆட்சியர் அலுவலகம் அருகில் வந்த கரடி வாகன சத்தத்தால் அங்கும் இங்கும் ஓடியுள்ளது. அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கும் முன் கரடியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் துரத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் பொருந்தலூர் கிராமத்தைச் சேர்ந்த அப்பா நாயக்கர் என்பவரின் மகளான தனம் என்ற மைனர் பெண்ணை மணப்பாறையைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவர் கடந்த 2020 ஆசி வார்த்தை கூறி அழைத்துச் சென்று திருமணம் செய்துள்ளார். பின்னர் தனத்தை அவரது வீட்டிலேயே விட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ரங்கசாமி அப்பா நாயக்கரிடம் தன்னுடைய திருமண போட்டோவை காட்டி தனத்தை தன்னுடன் அனுப்பி வைக்க சொல்லியுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மைனர் பெண்ணை திருமணம் செய்ததாக ரங்கசாமியை கைது செய்த போலீசார் அவருக்கு உறுதுணையாக இருந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரத்தில் துக்க நிகழ்ச்சிக்காக வந்த ஒரு குடும்பத்தினர் மீண்டும் செங்கல்பட்டு செல்வதற்கு காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் வந்தனர். ஆனால் ஊரடங்கால் பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் செய்வதறியாமல் பேருந்து நிலையத்தின் நுழைவாயிலில் இரவு நேரத்தில் குழந்தைகளோடு சாலையில் படுத்து உறங்கினர். கடைகளும் இல்லாததால் குழந்தைகளுக்கு பால் வாங்க முடியாமல் அவதியடைந்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்த மாவட்ட கண்காணிப்பாளர் சண்முக பிரியா அவர்களுக்கு தேவையான குடித்தண்ணீர் மற்றும் பிஸ்கட் பாக்கெட் போன்றவற்றை வழங்கி உதவினார். கோவையில் இரவு நேர ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்பட்டது. 9 முன்னதாகவே அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள், ஆட்டோ, டாக்ஸி என அனைத்து போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் கோவை பேருந்து நிலையத்தில் பெண் ஒருவர் கை குழந்தையுடன் காரமடை செல்வதற்கு வழியில்லாமல் நின்று கொண்டிருந்தார். தொடர்ந்து பேருந்து இல்லாததால் அச்சம் காரணமாக அழத் தொடங்கினார். அவருடன் யாரும் இல்லாததால் காவல்துறையினர் ஆட்டோவை வரவழைத்து அந்த பெண்ணை ஊருக்கு அனுப்பி வைத்தனர். வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த சரத்பாபு, இவர் தனது வீட்டில் வளர்த்து வந்த வளர்ப்பு நாய் சரத்பாபுவை உதட்டில் கடித்துள்ளது. இதனால் சரத்பாபுவுக்கும் கடித்த நாய்க்கும் தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் சரத்பாபு நண்பர்களுடன் சேர்ந்து கிணற்றில் குதித்து குளித்துள்ளார். இதனால் ஜன்னி ஏரி வெறிநாய் கடியாக மாறி ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். அவர் இறந்த பிறகு மருத்துவமனை நிர்வாகம் உடலை ஒப்படைக்கவில்லை என்று சரத்பாபுவின் உறவினர்கள் சுமார் 40 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பலத்த பாதுகாப்புடன் சரத்பாபுவின் உடல் மாநகராட்சி ஊழியர்களால் எரியூட்டப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கருப்பூர் ஊராட்சி திருக்குளம்பியம் கிராமத்தில் காலம் காலமாக அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கும் சுடுகாட்டை அதே இடத்தில் நீட்டித்து அங்கு மயான கொட்டகை அமைத்து சாலை வசதி, தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒரு வாரத்திற்குள் சுடுகாட்டிற்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் கிராம மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சி அலுவலகம் முன் சிஐடியுவின் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் திடீர் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் 6 மேலாக தங்களுக்கு PF தொகை வழங்காததை கண்டித்தும், கூட்டுறவு கடன்களை தூய்மை பணியாளர்களின் மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்வதும், சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் 1 மேலாக வரவு வைக்கப்படாததை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர்.
சீர்காழி அருகே நெப்பத்தூரில் தனியார் செங்கல் சூளையில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் அதனை கொலை வழக்காக பதிய கோரி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையில் இருந்து வெளியேறினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூரில் செங்கல் சூளையில் கடந்த 17ஆம் தேதி கூலி தொழிலாளி ஸ்ரீனிவாசன் தூக்கில் தொங்கியவாறு பிணமாக மீட்கப்பட்டார். இவ்வழக்கில் செங்கல் சூளை உரிமையாளர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 4வது நாளாக நேற்று ஸ்ரீனிவாசன் உடல் உடற்கூறு ஆய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்க முற்பட்டபோது இவ்வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து ஸ்ரீனிவாசனின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மருத்துவமனையில் இருந்து வெளியேறினர். நெல்லை மாவட்டம் முக்கூடலில் ஹரிவர்ணன் என்ற நபர் மோட்டார் சைக்கிள் வாங்கி 2 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் விதிகளை மீறியதாக கூறி கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. ஹரிவர்ணன் என்பவர் கடந்த 9ஆம் தேதி புதிய மோட்டார் சைக்கிள் வாங்கி அதனை ஆர்டிஓ அலுவலகத்தில் காட்டி பதிவெண்ணும் பெற்றுள்ளார். புதிதாக வாங்கிய மோட்டார் சைக்கிளை தனது நண்பருக்கு கொடுப்பதற்காக பெயர் மாற்றம் செய்ய அம்பாசமுத்திரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். மோட்டார் சைக்கிளை வாங்குவதற்கு சுமார் 8 மாதங்களுக்கு முன்பாக அவருடைய மோட்டார் சைக்கிள் பதிவெண்ணில் 2020ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதியன்று 900 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தனது புதிய மோட்டார் சைக்கிளின் மீது விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை நீக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்த வாகன உரிமையாளர் அதிகாரிகளின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என புகார் தெரிவித்துள்ளார். கொரோனா எப்பொழுது தீர்கிறதோ அப்பொழுதுதான் கொரோனாவால் இழந்த காலத்தை மீட்க முடியும் என்று கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். மதுரையில் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர் காலக்குறிப்பிலிருந்து ஓராண்டு விடுபட்டு விடுமோ என்ற அச்ச நிலை உள்ளதாகவும் கொரோனா பாதிப்பால் 172 நாடுகளில் 100 கோடி மாணவர்கள் கல்வி இழந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். கொரோனா நோய் தாக்கமானது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் அது பரவலை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையமும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காததே இதற்கு இந்த அளவுக்கு மிக பெரிய அளவில் பரவியதற்கு காரணமாக பரவியுள்ளது. நடைபெற்ற பொது தேர்தல் வழிவகுத்ததுனாலே கூட்டல் நெரிசலினாலையும் மனிதர்களுடைய இடைவெளி இல்லாமல் கொரோனா பரவல் காரணமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வை அரசாங்கம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க, அடிக்கடி சானிடைஸ் பண்ணி கையை கழுவிக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். கொரோனாவிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க, கையை அடிக்கடி கழுவுங்க, மாஸ்கோடு போங்க வெளியில். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பொதுமக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையை நாடும்போது அவர்களுக்கு தேவையான வசதிகள் இருந்தாலும் படுக்கைகள் கிடைக்காமல் அவதிப்படுகின்றனர். மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஐசியூவில் இடம் கிடைக்காமல் அங்கங்குமாக அலைவது நாம் தெரிந்த விஷயம்தான். ஆகையால் பொதுமக்களாகிய நாம் அரசு அறிவித்தபடி மாஸ்க் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், அதில் வந்து இப்போ அவங்க சளி இரும்பில் இருக்கிறப்ப வந்து அவங்க சிஸ்டர் வந்து என்ன க்ளவுஸ் போடாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்கிற பொருள்லாம் தொட்டிருப்பாங்க. அவர் ஏஞ்சி வெளில போகிறப்ப இன்னொருத்தர் வந்து அதே வந்து தொட்டு அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அது திரும்ப அதே இதில் போயிட்டு அதாவது கையை ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அதே இதில் வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து கொரோனா வந்து அதிகமாகும். அதேமாதிரி இரும்பல் சளி இருக்கிறவங்க வெளியில் டீ கடையிலையோ இல்லை ஹோட்டல் ஷாப்லேயோ இல்லை வேறு எங்கேயோ இருக்கிறப்ப அவங்க இரும்புறப்ப வந்து என்னென்னா அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து மேலே மற்ற மேலே போடுறப்ப வந்து அதிகரிக்குது. அதனால் இரும்பல் சளி உள்ளவங்க யாராக இருந்தாலும் அந்த மாஸ்க்கை போட்டுட்டு வர்றது நல்ல விஷயம். வந்து எல்லாம் மாஸ்க் போடணும்னு சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் போடுற மாதிரி தெரியல. சில பேர் போடுறாங்க, சில பேர் போடுறதில்லை. அனைவரும் மாஸ்க் போடணுன்றது அவசியம். கடையில் கும்பலாக தான் இருக்காங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறான் அப்படின்ட்டு அவங்களும் விலைக்கு விலைக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு காரணம் மாஸ்க்கு போட மாட்டேங்கிறாங்க. மைண்ட் போலீஸ் வரும்போது போடுறாங்க, அவங்க போனவுடனே போடுறது நிப்பாட்டிடுறாங்க. இதுமாரி கொஞ்சம் கட்டுப்பாடு எல்லாம் இருந்தால் இப்போ தான் நல்லா இருந்துதான். நம்ம போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. அரசாங்கம் அதெல்லாம் அப்போல்லாம் கண்டுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வளர்ந்த பிறகு எல்லாம் மாஸ்க் போடுங்க, கூட்டம் இடைவெளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது சரியான நடவடிக்கை அரசு பார்த்து எடுத்து மக்களுக்கு நல்ல தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாக வந்து என்ன வரதுக்கு காரணம்னா தனி மனித இடைவெளி இல்லாத காரணம். இன்னொன்று
மக்களிட விழிப்புணர்வு இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு எந்த வகையில் செயல்படுத்துன்ற நடைமுறை தெரிஞ்சாலும் அலட்சிய போக்கான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கான காரணங்களால் இது பரவிட்டு இருக்கு. இதை வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அக்கறை செலுத்தி அவங்கவுங்க பாதுகாத்துட்டு பிறருக்கும் இது பரவாமல் இருக்க தடுக்கிறதுக்கான வழியை யோசிச்சா நிச்சயமாக இது நல்ல மாதிரியில் எல்லாரும் நல்லா இருக்கலாம். எல்லாம் ஒரே கூட்டமாக நான் எலெக்ஷன் டைமில் அதனால தான் இந்த அளவுக்கு அதிகமாக பரவிட்டு இருக்கு. மாஸ்க் தனிமையை கடைபிடிச்சா இந்த அளவுக்கு பரவி இருக்காரு. ஈரோட்டில் பெற்ற தாயே தனது இரண்டு மகன்களை நரபலி கொடுக்க திட்டமிட்டதாக புகார் வந்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இது தொடர்பாக சிறுவர்கள் அளித்த புகாரின் பேரில் புளியம்பட்டியைச் சேர்ந்த ராமலிங்கம், அவரது முதல் மனைவி ரஞ்சிதா, இரண்டாவது மனைவி இந்துமதி மற்றும் அவரது தோழி சசி ஆகியோரை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த நான்கு பேரும் நேற்று பெருந்துறை சாலையில் காரில் வருவதை அறிந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த சேலத்தைச் சேர்ந்த மாரியப்பனையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் நேற்று இரவு மதுராந்தக மதுவிலக்கு போலீசார் பாண்டிச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி வந்த இரண்டு கார்களை சோதனை செய்ததில் அவற்றில் 65 பெட்டிகளில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3000 மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு கார்களையும் மதுராந்தக மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 144 அரசு மதுபான கடைகளிலும் எந்தவித தனிமனித இடைவெளியையும் கடைபிடிக்காமல் கூட்டம் கூட்டமாக குடிமகன்கள் குவிந்து மதுபானங்களை வாங்கி சென்ற நிகழ்வு வேதனையை ஏற்படுத்துவதாக சமூக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே அரசு நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே அறிவித்துள்ள கட்டுப்பாடுகளை அனைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக அலுவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் தாய், தந்தை, மகன் உள்ளிட்ட மூவர் வசித்து வருகின்றனர். இதில் பெற்றோர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். மகன் இரவு நேரத்தில் அருகில் உள்ள மருந்தகத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி வந்துள்ளார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இரவு நேரத்தில் வீட்டை பூட்டிவிட்டனர். வீட்டின் கதவை திறக்கும்படி கூச்சலிட்டும் பூட்டை திறக்கவில்லை. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் பூட்டை உடைத்து உள்ளிருந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினர். பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்காக 5ஆம் சுற்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானி சாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஜனவரி 7ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து இதுவரை 4 சுற்றுகள் தண்ணீர் பாசனத்திற்கு விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5ஆம் சுற்று தண்ணீர் இன்று அதிகாலை பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் திறக்கப்பட்டது. சத்தியமங்கலத்திலிருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. பேருந்து சக்கரங்கள், படிக்கட்டு, கைப்பிடி மற்றும் இருக்கைகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. பேருந்திற்காக நிற்கும் பயணிகள் சமூக இடைவெளியுடன் நிற்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். பேருந்துகளில் முகக்கவசம் அணியாதவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பேருந்துகளில் நிற்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுகின்றனவா என போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு தோட்ட வேலைகளுக்காக தினம்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் தோட்ட தொழிலாளர்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் தோட்ட வேலைக்கு செல்பவர்களிடம் இ பாஸ் மற்றும் கொரோனா பரிசோதனை சான்று இருந்தால் மட்டுமே அனுமதிக்க முடியும் என கேரள சுகாதாரத்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பேச்சுவார்த்தைக்கு பின் ஒரு நாள் மட்டும் தோட்ட வேலைக்கு செல்லலாம் எனவும் அடுத்த முறை கொரோனா பரிசோதனை சான்று இ பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்க முடியும் என போலீசார் அனுப்பி வைத்தனா்.